हलो फ्रेंड्स वेलकम टू एआई टेक चैनल नाम इनकी एक्सेल लर्निंग पाकपर ना उ अरुण और एक्सेल शीट एंतु यूस्फुला और बिजनेस नहीं मेटीन पड़ी अब एना और इतना वह पाती वर्क पीना उ डेटा वो एक्सेल शीट नहीं मेटीन पड़े रो यूस्फुला सो इत मूल पाती एक्सेल डेटा नहीं सेव पड़े फार्मुला यूस पड़े एला यूस्फुला फार्मुला एपी यूस पड़े एला இந்த வீடியோவில் ரொம்பவே ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கும். ஸோ பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். இந்த பாக்ஸ் ஒவ்வொன்றையும் செல்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் அட்ரஸ் ஒன்று இருக்குது. ஸோ ரோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 1, 2, 3 அந்த ரோ ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டாக வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி காலம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த செல்லோட அட்ரஸ் வந்து என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா E5 சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு செல்லோட காலமை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து உங்களோட செல்லோட ரோவை மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு அட்ரஸ். இப்போ இந்த செல்லோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா H9. அதாவது ஃபஸ்ட்டு காலமை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ரோவை மென்ஷன் பண்ணணும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த செல்லில் நீங்கள் டைப் பண்ணாலும் ஸோ அந்த செல்லை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அருண், ராம் என்னன்னாலும் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதே செல்லில் நீங்கள் இன்னொருக்க டைப் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு இப்போ அருண்ன்ற நேமோட சேர்த்து நான் அருண்ராஜன் நான் எழுதணும்னு ஆசைப்பட்டேன்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அருண் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ராஜ் மட்டும் எழுதுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்சர் என்ன பண்ணணும்னா அருண்ன்ற நேமை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ராஜை வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேமை எடிட் பண்ணால் ஆரம்பிக்கணும் ஒரு செல்லில். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ண வேண்டியிருக்கும். எந்த ஒரு செல்லில் கொண்டு போய் வச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் கார்னரில் ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. இதைத்தான் ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த செல்லில் நீங்கள் இங்கே வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த செல்லில் எடிட் ஆகும். இதான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செல்லில் எப்படி மெர்ஜ் பண்ணுறது. அதாவது இப்போ இந்த அருண் ராஜ்குமார் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 செல்லு ஆக்குப்பை பண்ணியிருக்கு. உங்களுக்கு பக்கத்து செல்லலாம் எந்த நேமும் நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லு வந்து மெர்ஜான மாதிரி உங்களுக்கு இமேஜ் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துலையும் நான் கணேஷ்ன்ற நேம் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணேன்னா ஸோ உங்களுக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாது. ஸோ அருண் ராஜ்குமார்ன்ற நேம் வந்து வெளியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு தான் மெர்ஜ் பண்ணுவாங்க. மெர்ஜ் பண்ணுறது நார்மலாக எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு கர்சரை பிடிச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு எழுதிங்கன்னா மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் அமுக்கிட்டு உங்களுக்கு ஆர்ஓ மார்க் ரைட் சைடில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோவை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ பாட்டம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோ செலக்ட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஹோமில் மெர்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த மெர்ஜ் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா இதை மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆகிட்டு அந்த 3 செல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இப்போ மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இது 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரே செல்லு ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பக்கத்து செல்லுக்கு போனீங்கன்னா அடுத்த செல்லு தான் போகும். ஸோ இதான் வந்து மெர்ஜ் பண்ணுறது. இதுக்கு அடுத்து கீழே உள்ளது தான் மெர்ஜ் அண்ட் அக்ராஸ் அப்படின்வாங்க. ஸோ மெர்ஜ் அண்ட் அக்ராஸ்னால் என்னதுன்னா இப்போ நான் இன்னொரு நேம் எழுதுகிறேன். ஸோ திஸ் வீடியோ ஃபார் எக்ஸல் நான் டைப் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குட் டே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மெர்ஜ் அண்ட் சென்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செல்லோட ஃபஸ்ட்டு டேட்டா என்ன இருந்துச்சோ அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள காலமில் உள்ள எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அது
விட்டுரும். ஸோ அந்த குட்டே ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து விட்டுருச்சு. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜண்ட் சென்டர். அதாவது மெர்ஜண்ட் அக்ராஸ்னால் உங்களுக்கு செல்லோட ரோ வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெர்ஜு வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திஸ் வீடியோ ஃபார் எக்ஸல்ங்கிறது ஒரு தனி ரோ, குட் டே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ரோ. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக மெர்ஜ் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே இது ஒரு மெர்ஜ் ஆயிடுச்சு, இது ஒரு ரோ மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணுறது தான் வந்து இந்த மெர்ஜ் அக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அன்மெர்ஜ் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டு அன்மெர்ஜ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ மெர்ஜ் ஆனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணுறது எப்படி, அன்மெர்ஜ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லில் நீங்கள் டைப் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஸோ அந்த செல்லோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகுது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முழுசாக அந்த ஒரு ரோவில் தான் இருக்கணும், எனக்கு மெர்ஜ் பண்ண தேவையில்லை. ஒரு லைன் மாதிரி பிரேக் ஆகி இருக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆல்ட் அமைக்கி நீங்கள் என்டர் அமுக்குனீங்கன்னா போதும். ஸோ ரோவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோ வந்து பார்த்திங்கன்னா லைன் லைனாக வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செல்லே வந்து அந்த டேட்டாவோட சைஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம எவ்வளோ டைப் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கே ஆகாது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர்றதுக்குரிய முறை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸல் சீட்னாலே எடுத்துட்டாலே டேபிளர் காலம் தான் போடுவோம். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேபிளர் காலம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு டேபிளர் காலம் நம்ம எப்படி கொண்டு வர்றதுனா ஜஸ்ட்டு ஹோமில் போயிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்மட் அஸ் டேபிள்னு இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு டிசைன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது எக்ஸலில். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது இப்படி தான். அதே மாதிரி செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுறது இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லில் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்ற வேர்டை வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கலரிங் கொடுக்கணும்னா ஹோமில் வந்து கலரிங் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போல்டு வேணுமா இட்டாலிக் வேணுமா எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட ஃபான் ஸ்டைல் எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா கலர் நீங்கள் ஃபில் பண்ணுறது. இப்போ கலர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர் இருக்கும். ஸோ எல்லோ கலர் வேணுன்னா எல்லோ கலர் எதுனாலும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி ஃபீல்டுக்கு நீங்கள் என்ன கலர் கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செல்லில் வச்சுட்டு நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரிங்கை நீங்கள் கொண்டு டெலிட் பண்ணுறது எப்படி டெலிட் பண்ணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நோ ஃபில்லுன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தா தான் கலரிங் வந்து போகும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, இப்போ ஏதாவது ஒரு டேட்டா வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம், அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸில் இருக்குது இல்லைனா லோயர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது இல்லைனா ஸ்மால் லெட்டரில் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கேன். இந்த மதுரைன்ற மதுரை விருதுநகர் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் எப்படி எழுதணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஃபீல்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ். ஸோ ஒரு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் ஒரு எக்ஸல் சீட் அதை வந்து ஃபார்முலாவாக எடுத்துக்கிடும். ஸோ ஃபார்முலா ஈக்குவல்ட்டுன்னு நான் போட்டுட்டு அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு எந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பர் கேஸாக வரணுமோ ஸோ அந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு அமுக்குனீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லில் உள்ள டேட்டா அப்படியே உங்களுக்கு அப்பர் கேஸ் அதாவது கேபிட்டல் லெட்டராக வந்துடும்.
ஸோ ஜஸ்ட் அந்த செல்லோட கார்னரில் நீங்கள் கொண்டு போய் கர்சரை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களோட அந்த செல்லு, அதாவது கரஸ்பாண்டிங்காக உள்ள செல்லில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாஸை செட் பண்ணிக்கிடும். ஏன்னா வந்து இந்த செல்லில் நம்ம வைக்கும்போது நம்மளோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த D4 எடுத்துக்கிறோம், அடுத்த செல்லில் கொண்டு போகும்போது இந்த E4-ஐ எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கர்சரை கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டு ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லில் உள்ள டேட்டாலாம் வந்து கேப்லெட்டராக மாற்றிடும். அடுத்ததான் நம்ம ஸ்மால் லெட்டர் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அருண், வடிவேலு, கணேஷ் இந்த மாதிரியான நேம் எல்லாம் வந்து நான் வந்து கேல்குலேட்டரில் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்மால் லெட்டரில் எழுதுறதுன்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஸோ ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணிவிட்டு லோயர்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ஓப்பனிங் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செல்லை செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை, ஓப்பனிங் ப்ராக்கெட் போட்டுட்டு C5 சொல்லிவிட்டு அந்த செல்லோட அட்ரஸ் எழுதினாலே போதும். இல்லைனா நீங்கள் செல்லோட செல்லு இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஸ்மால் லெட்டராக மாறிடும். அதே மாதிரி தான் சேம் வந்து பார்த்திங்கன்னா கர்சரை கொண்டு போய் அந்த ஈக்குவல் அந்த ப்ளஸ் சிம்பிள் கிட்ட வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணினா போதும், அந்த நேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டராக மாறும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் கேபிட்டல் லெட்டரை ஸ்மால் லெட்டராக மாற்றுறது, ஸ்மால் லெட்டரை கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கலாம். அதே இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்னு இன்னொன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம்னா இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் அருண்ன்ற நேம் நான் டைப் பண்ணுறேன். ஸோ அருண்ன்ற நேம் டைப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அருண் இஸ் பேட் அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அருண் இஸ் பேடுன்னு இருக்குது. ஸோ இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையாக இல்லை. ஸோ கேப்லெட்டருக்கு ஸ்மால் இருக்குது, கேப்லெட்டருக்கு ஸ்மால் இருக்குது, இந்த மாதிரியான வேர்டுகளை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ன்ற வேர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ராப்பர்ன்ற ஃபார்முலாவை. ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு ப்ராப்பர் PROPER ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ அருண் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அருண் இஸ் பேட். ஸோ இந்த வேர்டு வந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கும், அதுக்கடுத்தெல்லாம் ஸ்மால் லெட்டர் இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான வேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதுறது. ஸோ அந்த மாதிரியான கொண்டு வர்றது தான் இந்த ப்ராப்பர் அந்த ஃபார்முலாக்குரியது. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸில் எப்படி கொண்டு வர்றது, மிடில் அப்பர் கேஸ் எப்படி கொண்டு வர்றது, லோயர் கேஸ் எப்படி கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் எப்படி கொண்டு வர்றதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ட்ரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிம்ன்ற வேர்டு எதுக்காக யூஸ் ஆகும்னா இப்போ இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரவிக்கு முன்னாடி ஸ்பேஸ் நான் விட்டுருக்கேன். அதே மாதிரி அந்த ப்ரீவியஸாக உள்ள செல்லில் வந்து பார்த்திங்கன்னா செல்வராஜ், அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரிம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈக்குவல் டு ட்ரிம்னு போட்டுட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அமுக்குனீங்கனா போதும். ஸோ தேவையில்லாமல் முன்னாடி இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் செஞ்சிங்கன்னா ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேடிங் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் நீங்கள் தூக்கி விட்டுடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெஃப்ட் ரைட் என்ன பண்ணோம்னா ஒரு வேர்டோட லெஃப்ட் சைடில் உள்ள வேர்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் லெஃப்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ லெஃப்ட்னு போட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. எந்த செல்லு வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செல்வான்ற அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு எத்தனை கேரக்டர் வேணும் அந்த செல்லில் உள்ள வேர்ட்ஸில் வந்து மொத்தம் எத்தனை கேரக்டர் ஃபஸ்ட்டு காட்டணும். எனக்கு ஒரு ரெண்டு செல்லை ரெண்டு கேரக்டர் ஒன்று காட்டணும்னா காட்டிவிட்டு
க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்வான்ற வேர்டோட ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக இந்த லெஃப்டுன்ற வேர்டுக்குரியது. அடுத்ததான் மிட்டு. மிட்டுனா என்னதுன்னா ஈக்குவல் டு போட்டுக்கோங்க எல்லா ஃபார்முலாக்கு முன்னாடியும் மிட்டு போட்டுட்டு. ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு ஸ்டார்டிங் நம்பர் அண்டு லாஸ்ட் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட்டில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டாவது வேர்டிலேருந்து அடுத்து வர்ற எனக்கு ஒரு ரெண்டு கேரக்டர் மட்டும் தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட்டு ரெண்டாவது கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அருணில் அடுத்த கேரக்டர் யூ, அதாவது ஆரும் யூவும் சேர்த்து எழுதியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு வேர்டோட மிட்லைனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரைட். ஈக்குவல் டு ரைட்டுன்னு போட்டுட்டு ஜஸ்ட் அந்த லெஃப்ட்டு மாதிரியே தான் ஜஸ்ட் நீங்கள் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ த்ரீ அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு மூணு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்டோட ஒர்க்கு. ஸோ இப்போ லெஃப்ட்டு ரைட்டு மிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டுன்னு வாங்க. ஏதாவது ஒரு செல்லில் உள்ள வேர்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருண்ன்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக நான் இந்த செல்லில் ஒரு அஞ்சு தடவை நான் மென்ஷன் பண்ணணும்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டுட்டு ஆர்இபிடி இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ கமா போட்டுட்டு எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ அஞ்சுன்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அந்த அருண்ன்ற வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதான் வந்து இந்த ரிப்பீட். அதுக்கப்புறம் கன்கார்டினேட். கன்கார்டினேட்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு ரெண்டு மூணு செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறது. ஸோ அதுதான் கன்கார்டினேட்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு போட்டு CON CATENATE ஓப்பனிங் பேக்கெட் கொடுத்துட்டு எந்தெந்த செல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லை தேவைப்படுதோ அத்தனை செல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஸோ இந்த மூணு செல்லும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், கணேஷ் செல்வா ரவி. ஸோ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்துடும். இதுதான் கன்கார்டினேட். இந்த கன்கார்டினேட்டில் நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் இந்த வடிவேலுன்ற நேமோட சேர்த்து இந்த செல்லில் வடிவேல் முருகன் அந்த மாதிரியான நீங்கள் வேர்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு MURU GAN இந்த மாதிரியான லெட்டர்ஸ் நீங்கள் எழுதும்போது இந்த டபுள் கொட்டேஷனில் கொடுத்துக்கணும். ஸோ த டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸல் வந்து எடுத்துக்கணும். ஸோ க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண அந்த முருகன்ற வேர்டோடு சேர்த்து அந்த செல்லில் உள்ள வடிவேல் சேர்ந்து வந்துடுது. ஸோ வடிவேல் முருகன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கன்கார்டினேட் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைப். டைப்னால் என்னதுன்னா ஒரு செல்லில் உள்ள டேட்டா வந்து எந்த மாதிரியான டைப், அதாவது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்பர்ஸ்லாம் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஈக்குவல் டு டைப்னு போட்டுட்டு ஜஸ்ட்டு நான் இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணேன்னா டூன்னு வந்திருக்கு. ஸோ இந்த டூனா என்னதுன்னா ஸ்ட்ரிங்காக குறியும். இது எப்படி நீங்கள் பார்க்கலான்னா ஹெல்ப் பட்டனில் போய்ட்டு டைப்புன்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டேட்டாஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டெக்ஸ்ட்டில் உள்ளதெல்லாம் டைப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுன்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் டெக்ஸ்ட் டேட்டா மட்டும் அந்த செல்லில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதில் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா நம்பர்ஸ் உள்ள டேட்டா தான் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த செல்லில் ஈக்குவல் டு டைப்.
ஸோ இந்த செல்லில் நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்ட்ரு பண்ணேன்னா ஒன்றுன்னு வந்திருக்கு. ஸோ ஒன்றுனா என்னதுன்னா நம்பர்ஸ் மட்டும்தான் அந்த செல்லில் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் ஒன்று. இப்போ இதே வந்து ஈக்குவல் டு போட்டு டைப் மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த செல்லில் நான் மென்ஷன் பண்ணுறேன், கமா போட்டுட்டு இந்த செல்லையும் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா செல்லும் இருக்குது, அதாவது நம்பர்ஸும் இருக்குது, இந்த டெக்ஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இருக்கிறது எதாவது வந்து பார்த்திங்கன்னா எரர் கொடுக்கும். ஏன்னா ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லை தான் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல அருண் ஒன்றுன்னு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுன்னு வந்துடுது. ஸோ டெக்ஸ்ட்டு, ஸோ அரே இருக்குது, அதே மாதிரி எரர் வேல்யூ இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டான எரர் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இப்போ ஈக்குவல் டு, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எரர், அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் நான் எழுதலைன்னு அர்த்தம். ஸோ அதை நான் டைப்புன்னு நான் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை நான் செல்லை செலக்ட் பண்ணிட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா 16 வந்துடும். ஸோ 16 என்னதுன்னா எரர் வேல்யூவை வந்து குறிக்குது. ஸோ அந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா 16. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சீட்டில் மேக்ஸ் ஒர்க் அவுட் எதாவது பண்ணுறீங்கன்னா அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கா, இல்லைனா தெரியாமல் எனக்கு தெரியாமல் வேர்ட்ஸ் ஏதாவது கலந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான டைப் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் எக்ஸல் சீட்டில் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் மட்டும்தான் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த இதில்லாம் வேர்ட்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன், அதில் ஏதாவது நம்பர்ஸ் வந்துருச்சான்னு சொல்லி டவுட் படுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரேண்டம் பிட்வீன் ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் போட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ண சொல்லணும், மினிமம் நம்பர் ஒன்று, மேக்ஸிமம் நம்பர் ஒன்று. இப்போ நான் வந்து 10,100 நான் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பாக்கெட் கொடுத்தேன்னா, ஸோ அந்த வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா 10-100 உள்ள ஏதாவது ஒரு நம்பர் ஃபில்லாக ஆயிரும். ஸோ இப்போ ரைட் சைடு கார்னரில் உள்ள அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் இழுத்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஜஸ்ட்டு 0 100 தான் வந்து பார்த்திங்கன்னா 10 100 தான் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் பிட்வீன். இது எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுக்கு ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் சீட்டில் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எழுதணும்னா, ஸோ இந்த ரேண்ட் பிட்வீன் இந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ மேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டம் பிட்வீன்ற நம்பரை வந்து நான் இந்த டேட்டாவில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேண்டம் பிட்வீன் அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஸோ 20-100. ஸோ இந்த மாதிரி நான் போடும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்திங்கன்னா 0-100 மாதிரியான வார்த்தைகளை வந்து ரீடைரக்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பருக்குரிய யூசேஜ். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கன்வெர்ட். இந்த கன்வெர்ட் வந்து எங்கே யூஸ் ஆகும்னா ஒரு வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டு யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 பண்ணுறேன். ஸோ 3 சொல்லிவிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரியான இயர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேஸில் நான் ஃபில் பண்ணணும்னா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு செல்லை வச்சுட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேண்ட் பிட்வீன் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம எக்ஸல் சீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரேண்டமாக அது வாட்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் அந்த டேபிள்குள்ளே போயிடலாம். ஈக்குவல் டு கன்வெர்ட்னு போட்டுட்டு ஜஸ்ட்டு இயரை வந்து பார்த்திங்கன்னா YR அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ
double quotation quote mention panikonga yr so comma potittu days la na mention panna pora day day va mention pandrathu so just close bracket kuduthina okay so unit thappa potiren nenaikiren unit ah paakradha enga paakalana help la poittu जस्ट कन्वर्ट ना टाइप पण இருக்கேன் சோ இந்த கன்வர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்கு உங்களுக்கு RAMஸ் கன்வர்ட் பண்றது இல்லனா வந்து मंथ्स அதுக்கு அப்புறம் இயர் டைமிங் சோ நிறைய நிறைய கன்வர்ஷன் இருக்கு சோ இதல எந்த கன்வர்ஷன்னால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுல உள்ள டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்றது எப்படினு பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கன்வர்ட் வந்து कन्वर्ट मट ओपनिंग ब्राकेट को कन्वर्ट पड़ो डेटा ना कन्वर्ट पड़ो सेलेक्ट पड़े अदक पाती यूनिट वह पाती ना यदा कन्वर्ट पड़ो ना सोलो सो अंत यूनिट वह पाती इयर इयर मेन पड़े ओआर ओआर मेन पड़े डबल कोट्स को एबिसीडी लेटर फार्मुला डबल कोट्स को அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த யூனிட்டா மாத்த போறேன் டேவா நான் மாத்தணும் சோ டேவா மாத்தணும்னா DAY சோ டபுள் கோட்ல நான் மென்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு நான் மென்ஷன் பண்ணினா போதும் 1 இயர் ஈக்குவல் டு 365 டேஸ் இதான் வந்து நம்மளோட இந்த கன்வர்ட் யூஸ் பண்றது சோ இந்த கன்வர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இயர் பிரஷர் அதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் सो ना कन्वर्शन कन्वर्शन नहीं यूस पड़ी जस्ट फार्मुला मटवा ईक्वल कन्वेट अल वह पाती मेन पड़ो अदक पाती कन्वर्शन यहाँ इतना वो इयर टू डेवा मतलब सो अर सिंपल को अंत सिंपले नम्बर मेन पड़ोनिकल नार्मला वह पाती कन्वर्ट अप्शन सो अम पाकपो पाती இனிமேல் பார்க்க போறது முக்கியமானது சம் ஆவரேஜ் மேக்ஸिमम மினிமம் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் ஆஃப் பண்றத பாத்துறோம் சோ இதெல்லாம் 365.25 735.5 1095.75 இதெல்லாம் இத பார்த்தோம்ல சோ இத வந்து எனக்கு லாஸ்ட் டிஜிட் வேணாம் அப்படினு சொல்றது மென்ஷன் பண்றத ரவுண்ட்னு சொல்வாங்க ஈக்குவல் டு போட்டுக்கோங்க R O U N D सो रैंड फर्स्ट वो नंबर सो ना इत से नंबर दाजे सो कमा पटेटे एतने डिजिट वो अंत पाइंटे डिजिटे वाणा जस्ट वो नंबर मटा जस्ट नहीं एंटर को 365 वो सो फ अवे वह पाती नंबर आड पड़ी फैवन अड अंबरे वह पाती ओमीट पड़ो जस्ट ना वो ट्रैक पड़े இதுல வந்து பாத்தீங்கன்னா 0.5 இருக்கு சோ 731 ஆகிருச்சு இதுல 1095 சோ 5 க்கு மேல இருக்கு 7 சோ அத வந்து பாத்தீங்கன்னா 6 ஆ மாத்திக்கிறது சோ இதே இது இந்த ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 10.34567 அந்த மாதிரியான இருக்குனா सो राउंड ना टाइप पड़े जस्ट अंत ना मेन पड़े सो जस्ट रे डिजिट मटो अब ना रेटेटे एंटर अमुकना सो 10.35 फोर के अत पाती फैव सो फैव वह पाती नंबर आड पड़े 35 को सो इतना वो नार्मला राउंड ऑफ पड़े सो इन सम कंपिद पातम सो अद्क वो कन्वर्ट वो रेडम बिटवीन नंबर वो नम यूस पड़ोना अब वह पाती नमक मारिकटे और कुपा सून को ना अद्क वो पाती डिलीट पड़ी के सो सम पड़े एपड़ना इंटर डेटास फिल पड़े
ஸோ ஒரு சேல்ஸ் ஃபீல்டில் இருந்தனாலும் உங்களோட ஸ்டாஃப்ஸோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்கூல்ஸ்லேயே ஸ்டாஃபாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மார்க்ஸ் நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை இந்த மாதிரி தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இதோட டோட்டல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு சம்னு போட்டுக்கோங்க. ஸோ சம்னு போட்டுட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் பண்ணமோ அதெல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பாக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த நாலு டேட்டாவோட இது வந்து பார்த்திங்கன்னா சம் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சம் ஃபார்முலா. ஸோ இந்த சம் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா ப்ளஸ்ஸு வந்து மைனஸ் பண்ணணும், டிவைட் பண்ணணும், இல்லைனா மல்டிப்ளை பண்ணணும், அதெல்லாம் எப்படி பண்ணலான்னா ஈக்குவல் டு போட்டுட்டு ஜஸ்ட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணால் மைனஸ்னு போட்டுட்டு அதாவது இப்போ வந்து 83 மைனஸ் 23 நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 வந்துடும். இதுதான் வந்து மைனஸ் பண்ணுறது. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் டிவைட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சம் பண்ணுறது தான் நிறையா காலமோ நிறையா ரோவோ வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக மஸ்ட்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த காலமை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிப்ளையோ மைனஸோ எதனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சம் இஃப்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த சம் இஃப்னா என்னதுன்னா இப்போ இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட இந்த நாலு காலமே வந்து ஆட் பண்ணேன். ஸோ இப்படி ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ என்னோடய சேல்ஸ் ரிப்போர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் மாதிரி எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டில் ஒரு பிலோ ஒரு 25 கீழே உள்ள நம்பர்ஸ் எதையுமே ஆட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது நான் எடுத்திருக்கேன்னா ஈக்குவல் டு சம்னு போட்டுட்டு இஃப் போட்டுக்கோங்க. இஃப் போட்டுட்டு ஜஸ்ட்டு எந்தெந்த ரோவெலாம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அஞ்சையுமே நான் ஆட் பண்ணணும். அந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு கோட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கிரேட்டர் தென் 25 இருந்தால் மட்டும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இஃப் கண்டிஷன். ஸோ ரோவை செலக்ட் பண்ணியாச்சு, அதாவது எந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு என்னோடய கண்டிஷனை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் போட்டேன்னா 204 வருது. அதாவது டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நாளே ஆட் பண்ணும்போது 227. ஆனால் வந்து இப்போ 25 கீழே உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா அதாவது 25 மேலே உள்ளதை மட்டும் ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 23 ஒமிட் பண்ணிடுச்சு. ஸோ 23 ஒமிட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சம் இஃப் அதோட ஃபார்முலா. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து ஆவரேஜ், அதாவது ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் நம்மளோட ஆவரேஜ் சேல்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க இல்லைனா ஆவரேஜ் மார்க்கை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ் வந்து யூஸ் ஆகும். ஈக்குவல் டு ஆவரேஜ் ஜஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு ஜஸ்ட்டு சேம் சம் மாதிரியே தான் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு நீங்கள் எந்தெந்த ரோவெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ எந்தெந்த செல்லாம் செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்துடும். அதாவது இந்த மூணையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி 4 ஆட்டோமேட்டிக்காக டிவைட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுத்துரும். அதுதான் ஆவரேஜ். ஜஸ்ட் இந்த ப்ளஸ் இந்த சிம்பிள் கீழே கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் வந்துடும். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணுறதுக்குரிய. இப்போ இந்த ஆவரேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் ஆஃப் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ ஜஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் போட்டுட்டு என்ன பண்ணோம்னா செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு நமக்கு 0 தான் டிஜிட்டே வரக்கூடாது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 போட்டு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ இந்த ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்னா
ஜஸ்ட்டு நம்ம ஆவரேஜ் ஃபார்முலா போடுறதுலேயே வந்து முன்னாடி ஜஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமா போட்டுட்டு உங்களுக்கு டிஜிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும். உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணும்போதே உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே ரவுண்ட் ஆஃப் ஃபைவ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அந்ததுக்குரிய ஃபங்க்ஷனுக்குரிய ஆப்ரேஷன். இப்போ சம் பண்ணும்போது இஃப்ன்ற ஆப்ஷன் பார்த்தோம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டும்போதே இந்த நம்பர்ஸ்க்கு மேலே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சம் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி தான் ஆவரேஜ்லேயும் வந்து ஆவரேஜ் இஃப்ன்னு இருக்குது. ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு போட்டுட்டு ஆவரேஜ் இஃப்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த செல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பண்ணணுமோ இந்த நாலு செல்ஸையும் நான் ஆவரேஜ் பண்ணணும். ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிரிட்டேரியா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒப்பீனியனை சொல்லணும், அதாவது கிரேட்டர் தென் 25க்கு கீழே இருந்துச்சுன்னா, அதாவது கிரேட்டர் தென் 25 மட்டும் எனக்கு ஆவரேஜ் பண்ணு, அந்த மூணையும் மட்டும், அதாவது எவ்வளோ இருக்கோ கிரேட்டர் தென் 25க்கு அதை மட்டும் ஆட் பண்ணி அதுக்கு மட்டும் எனக்கு ஆவரேஜ் சொல்லுங்கிறது தான் இந்த ஆவரேஜ் இஃப். ஸோ ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 68 வந்துருச்சு, அதாவது இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 23 வந்து பார்த்திங்கன்னா அது ஒமிட் பண்ணிருச்சு. ஸோ இந்த 83, 45, 76 இதை மட்டும் ஆட் பண்ணி அந்த 68 ஆவரேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 23 அது செலக்ட் பண்ணாது ஆவரேஜ் இஃபில். அதே நேரத்தில் டிவைட் பண்ணும்போது இந்த 3 மட்டும்தான் டிவைட் பண்ணும். ஸோ ஏன்னா இந்த 3 மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒபே பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 மட்டும் ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணி நம்ம கொடுக்குறது தான் ஆவரேஜ் இஃப். ஓகே, நம்ம அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது மேக்ஸிமம் நம்பர் மினிமம் நம்பர். சேல்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா மார்க்ஸாக இருக்கட்டும் எதுலனாலும் நமக்கு மேக்ஸிமம் மினிமம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறது தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் அந்த மேக்ஸிமம் மினிமம் ஈக்குவல் டு போட்டு ரொம்ப சிம்பிள் தான் மேக்ஸிமம் போட்டுட்டு எந்தெந்த ரோலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பரில் கண்டுபிடிக்கணுமோ அதை போட்டுட்டு என்ட்ரு அமுக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள மேக்ஸிமம் நம்பரை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அந்த ப்ளஸ் சிம்பிள்கிட்ட வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், உங்களுக்கு அதில் உள்ள மேக்ஸிமம் நம்பர் மினிமம் நம்பர் வந்துடும். ஸோ இது டோட்டலுக்குரியது, அதுதான் 256 காட்டுது. ஸோ இது ஆவரேஜில் உள்ள மேக்ஸிமம். அதே மாதிரி தான் மினிமம் ஈக்குவல் டு எம்ஐஎன் சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு மினிமம்க்கு வந்து எம்ஐஎன். ஸோ சேம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு அமுக்குனா போதும், உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வேல்யூ வந்துடும். ஸோ ஒரு மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. இந்த கவுண்ட் ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு காலேஜ்லேயோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ்லேயோ கிட்டத்தட்ட 230 ஸ்டாஃப் கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃபோட எண்ணிக்கையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதெல்லாம் எக்ஸல் சீட்டில் நம்ம டைப் பண்ணியிருப்போம் ரேண்டமாக. ஸோ எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நம்ம டைப் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தான் கவுண்ட் நம்ம டைப் பண்ணுறது. ஈக்குவல் டு கவுண்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ எந்தெந்த செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணணுமோ, ஸோ இது மொத்தம் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் நம்பரில் தான் கொடுக்கும். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3, 6. ஸோ கவுண்ட் இந்த கவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியல, நான் கவுண்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு இந்த நம்பரை தான் கிளிக் பண்ணேன். இப்போ அதே இது நேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணினேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டு கரெக்டாக வராது, ஜீரோன்றது தான் எப்போயுமே வரும். அது எதுக்காகனா ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணும்போது நீங்கள் கவுண்டுன்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். அதே இது நேம்ஸ், அதாவது டெக்ஸ்ட்டு உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கவுண்ட் ஏ யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி நீங்கள் போடுற ஃபீல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் ஆகும். ஸோ கவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸாக இருந்தால் கவுண்ட் யூஸ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டாக இருந்தால் கவுண்ட் ஏ யூஸ் பண்ணுங்கள். சம்மில் சம் இஃப் பார்த்தோம், ஆவரேஜில் ஆவரேஜ் இஃப் பார்த்தோம், அதே மாதிரி கவுண்ட்லேயும் கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டேட்டாஸ் இருக்குது, அந்த டேட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா 40க்கு மேலே எத்தனை பேர்
எடுத்திருக்காங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்ஸில் பார்த்திங்கன்னா 35 மார்க்ஸ் மேலே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரியான டேட்டாஸை பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டிஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு நிறையா டேட்டாஸ் வந்து இருக்கிற இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கவுண்டிஃப்னு நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டேட்டாஸில் வந்து பார்க்கணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கண்டிஷன் சொல்லுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு மேலே எத்தனை இருக்குதுன்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ கிரேட்டர் தென் 15 நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாட்ஸ்க்குள்ளேயே கொடுத்துக்கோங்க நம்பர்ஸை, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்திருக்கு. ஸோ 50க்கு மேலே 1, 2, 3 மூணு டேட்டாஸ் தான் இருக்குது. ஸோ இதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேம்லேயே 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரவின்றவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த செல்லில் வந்து கவுண்ட் இஃப்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு போட மறந்துடாதீங்க. ஈக்குவல் டு போட்டால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாவே எடுத்துக்கணும் எக்ஸல். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கமா போட்டுட்டு, ஸோ எனக்கு எந்த நேமில் வேணுமோ அந்த நேமை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவி எத்தனை பேர் இருக்காங்க இந்த கிளாஸில் அப்படின்னு நான் பார்க்கணும்னா குவாட்ஸுக்குள்ளே ஈக்குவல் டு ரவின்னு நான் போட்டுட்டு ஜஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன் ப்ராக்கெட்டை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 பேருன்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேம்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அருண்ன்ற நேமில் கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது, ரொம்பவே முக்கியமானது. வி லுக் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வி லுக் அப் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு டேட்டாஸ் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா எக்ஸலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், ஸோ அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு தெரியணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த வி லுக். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அருண்னு டைப் பண்ணாலே ஸோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே எனக்கு வந்துடணும். ஸோ அவங்க மதுரை, சென்னை, விருதுநகர், கேப், அதாவது கன்னியாகுமரி, இதில் என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல எனக்கு மென்ஷன் பண்ணாலே வந்துடணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வி லுக்கப். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபீல்டு செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல மென்ஷன் ஆகணும். ஸோ இந்த இதில் 4 ஃபீல்டு இருக்குது. ஸோ அவங்களோட டோட்டல் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எனக்கு இந்த இடத்துல வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு வி லுக்கப். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோடனே லுக்கப் வேல்யூ யூஸ் செய்யணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் எந்த இடத்துல டேட்டாஸ் வேணும்னா, அதாவது இந்த இடத்துல அடிக்கிற டேட்டாஸ் தான் நமக்கு இங்கே வரணும். ஸோ அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அடிக்கிறது நம்ம டேபிள் அரே. இந்த டேபிள் அரேங்கிறது இந்த டேபிளை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்டாஃப்ஸ், அதாவது நேம்ஸோடு சேர்த்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கிற நம்ம டேட்டாஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஸோ இதைத்தான் ஃபஸ்ட்டு வந்து கம்பேர் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு எந்த காலமை வந்து இந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ணணும், இந்த காலமில் எனக்கு வந்து இந்த இது தான். ஸோ 1, 2 செகண்ட் காலமாக ப்ரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரூனா 0 போடுங்க, அதாவது அப்ராக்சிமேட்டாக வேணாம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிற டீட்டெயில்ஸை மட்டும் கொடுக்கணும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருண் இருப்பாங்க, அருண் ராஜ் இருப்பாங்க, அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டுன்பாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வேணுன்னா 0 நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நேமெல்லாம் இப்போ செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை நேமுக்குரிய அந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட்குரியது வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அருண்னு அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ ரவிக்குரிய மதுரை டேட்டா பார்க்கணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு மதுரைக்குரிய டேட்டாஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இதுதான் வி லுக்கப்.
ஸோ ஜஸ்ட்டு ஒவ்வொரு டேட்டாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா டேபிளை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் டேட்டா, ஸோ இந்த டேட்டாவை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணணும், ஜீரோ வி லுக்கப். ஸோ இந்த ஃபீல்டில் டைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்பேர் பண்ணணும். ஸோ நாலாவது டேட்டா ஜீரோ, ஸோ ஈக்குவல் டு வி லுக்கப். ஸோ அஞ்சாவது டேட்டா ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடாதுன்றதாக. ஜஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸலை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல எந்த நேம் டைப் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த ஃபீல்டில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செல்வாவோட டேட்டா எனக்கு வேணும்னா ஜஸ்ட்டு செல்வான்னு டைப் பண்ணால் போதும். ஸோ எனக்கு அவங்களோட மொத்த ஃபீல்டு வந்துடும். ஸோ அவங்க மதுரையில் என்ன பண்ணாங்க, ஸோ சென்னையில் எவ்வளோ, விருதுநகரில் எவ்வளோ, கன்னியாகுமரியில் எவ்வளோன்ற மாதிரி அவங்களோட ஹோல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வி லுக். இது அடுத்ததாக இஃப் கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சம் இஃப் கண்டிஷன் பார்த்தோம், டோட்டல் இஃப் அதாவது ஆவரேஜ் இஃப் கண்டிஷன் பார்த்தோம், அடுத்ததாக கவுண்ட் இஃப் கண்டிஷன் பார்த்தோம். இதில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு இஃப்னு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த கண்டிஷன் முன்னாடி அந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த செல்லில் உள்ள டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா 40க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா குட்னு போடணும்னு சொல்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் கமா போட்டுட்டு ஸோ பேடுன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணினேன்னா இந்த ஃபீல்டில் உள்ள டேட்டா வந்து 40க்கு மேலே இருந்தால் இங்கே குட்டு வரும், அப்படி இல்லைன்னா பேடுன்னு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு இஃப் கண்டிஷன், அதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், அந்த கண்டிஷன் அக்செப்ட் பண்ணால் என்ன நடக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் நடக்கலைன்னா என்ன செய்யணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேடுன்னு சொல்கிறது. அந்த மாதிரியான கண்டிஷன் தான் நம்ம இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம். இந்த இஃப் கண்டிஷன்லே அண்டு இருக்குது, ஆர் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் உள்ள டேட்டாவை மட்டும் நம்ம ஓகேவா அந்த கண்டிஷன் மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணோம், குட் ஆர் பேடுன்னு சொல்லிவிட்டு. அதே இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டேட்டாஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறது தான் இந்த அண்ட் ஆர் கண்டிஷன் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை, சென்னை, விருதுநகர், கன்னியாகுமரி இந்த நாலு டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போ ஈக்குவல் டு போட்டு இஃப்னு சூஸ் பண்ணுறேன். அண்டு போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லாஜிக் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 14 நான் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கமா போட்டுட்டு இந்த இது கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நார்மலான ஏரியா தான், ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 இருந்தால் போதுன்ற ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஏரியா, இந்த ஏரியாவுக்கு வந்து நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 சேம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும், கண்டிப்பாக 40க்கு மேலே இருக்கணுன்ற மாதிரி கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே இருக்கிற ஒரு ஏரியா, ஸோ இதுக்கு வந்து 50க்கு மேலே இருக்கணுன்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றேன். ஸோ கண்டிஷன் கொடுத்தாச்சு, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கமா போட்டுட்டு யூஸ் பண்ணணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு கண்டிஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு குட்டோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பேடோ கொடுத்தோம்னா அந்த நம்ம கொடுத்த எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணி பார்த்துட்டு அது எல்லாமே அக்செப்டாக இருந்தால் குட்டு கொடுக்கும், அப்படி இல்லாத பட்சத்தில் பேடு கொடுக்கும். ஸோ அதான் வந்து இந்த இஃப் கண்டிஷனில் அண்டுக்குரிய ஆப்ரேஷன். ஸோ இதே இது வந்து பார்த்திங்கன்னா அண்டு போட்டதுக்கு பதிலாக நம்ம ஆர் போட்டோம்னா இந்த கண்டிஷனில் நாலு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ரைட் ஆனாலும் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா குட்டு கொடுத்துரும். ஸோ அதுதான் அந்த ஆர்க்குரியது. ஸோ நார்மலாக வந்து இப்படி தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷனில் அண்டு ஆர் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
இப்போ அடுத்தது தான் நம்ம சூஸ் பார்ப்போம். இந்த சூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட்டோ கொடுத்ததுக்கப்புறம் அதை ரேங்கிங் பண்ணுவோம். ஸோ அந்த ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 அந்த மாதிரியான ஒரு ரேங்கிங் இருக்கும். ஸோ ஆவரேஜை வச்சுட்டு நம்ம ரேங்கிங் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா 6 விதமாக நான் ரேங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நான் ரேங்க் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா, 1வது ரேங்கில் உள்ளவங்க இந்த இது தான் பண்ணணும், 2வதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நான் கொடுக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சூஸ். ஸோ சூஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டில் 1னு மென்ஷன் ஆகிருந்துச்சுன்னா ஸோ வெரி குட்னு எடுத்துக்கணும். அடுத்ததாக இருக்கிறது ஸோ குட்னு கொடுக்குறேன். அடுத்தது ஓகே. அதுக்கடுத்தது பிலோன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளும் கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ரேங்க் இருக்குது. ஸோ 6 இதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான இந்த சூஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நான் மென்ஷன் பண்ணது 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் கொடுத்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வெரி குட் எடுத்துக்கணும். 2க்கு குட் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் குறியது. ஸோ நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஒரு ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸே போதும் ஒரு எக்ஸலை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது ஒர்க்காக இருக்கட்டும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா டேட்டாஸையும் மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸே போதும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா நம்மளோட ஷார்ட்கட்ஸ், எக்ஸலில் உள்ள ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன். ஸோ இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன் என்ன பண்ணோம்னா நம்மளோட டைம் காட்டும். ஸோ கம்ப்யூட்டரில் என்ன டைம் இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறது தான் நம்மளோட இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கோலன், இந்த 3ஐ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டைம் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடும். ஸோ அடுத்ததாக 2வது என்னதுன்னா டேட்டு பார்க்குறது. அந்த டேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கோலன், இதை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கோலன் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு டேட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு ரோவே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும் இல்லைனா காலமே செலக்ட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ ரோவை செலக்ட் பண்ணுறது இப்படி செலக்ட் பண்ணுவோம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு காலமே இப்படி செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அமைக்கிட்டு நீங்கள் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோ செலக்ட் ஆயிரும். எந்த செல்லை வச்சுருக்கீங்களோ அந்த ரோவே செலக்ட் ஆயிரும் ஷிஃப்ட்டு ஸ்பேஸ். அதே இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலம் வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எதுக்காக இப்படி செலக்ட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள ரோ வந்து இந்த 4 மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தோன்னே இந்த 4 செலக்ட் ஆகிருக்கு. நார்மலாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த மெர்ஜ் செல்ஸும் நடுவில் இல்லைன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ரோ ஒரு காலம் மட்டும்தான் செலக்ட் ஆகும். அடுத்ததாக கைடு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைடுனா என்னதுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 6 பேரோட டேட்டா பார்த்தோம். எனக்கு இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா கைட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரைட் அருண்னா அருணோட டோட்டல் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கைடுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த ரோலை வச்சுட்டு
அதாவது இந்த காலம்னு வச்சுட்டு கண்ட்ரோல் ஜீரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கைடாயிடும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சி இருக்குது, இ இருக்குது, நடுவில் டீன்ற டேட்டா இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கைட் ஆயிடுச்சு. இதை தான் ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைடை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா அதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் ஹச் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓ கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் யூ கிளிக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அன்ஹைட் காலம் அதாவது எல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலமை அன்ஹைட் பண்ணுறதுக்குரிய ஷார்ட்கட். ஸோ எந்த இடத்துல நீங்கள் போய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜீரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆயிரும். அதே இது ரோ ஹைட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் 9. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 12 அப்புறம் 14 வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ரோ வந்து பார்த்திங்கன்னா கைட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா விசிபிள். இப்போ ஒரு டேட்டாஸ் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த டேட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க யூஸ் பண்ண ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும்னா, ஏன்னா நீங்கள் ஒரு ஒர்க் போகிறீங்கன்னா ஸோ அவங்க ஏற்கனவே ஒரு டேட்டாஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எஸ்கேப் கீழே உள்ள ஒரு வேவ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் எல்லாம் விசிபிள் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அந்தது எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்கேப் கீழே உள்ள அந்த பட்டனை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ஒன்று கிட்ட இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே விசிபிள் ஆயிரும். ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் எல்லாம் நீங்கள் கரெக்டானு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோலேருந்து இன்னொரு ரோக்கு ஜம்ப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆரோ மார்க்கில் ரைட் சைடு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துடும். ஸோ இன்னொருக்கையும் கண்ட்ரோல் ஆரோ மார்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரோவோட லாஸ்ட் காலமுக்கு வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நடுவில் எந்த டேட்டாவும் இல்லைனா அந்த டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே பார்க்காது. இப்போ சீல இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு டேட்டா வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே இந்த டேட்டாவுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குரிய ஷார்ட்கட். ஸோ ஒரு ரோவையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலமையோ வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் மைனஸ். ஸோ அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது ஷார்ட்கட்டாக வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ குட்டுன்றது. ஸோ இந்த செல்லை நான் டெலிட் பண்ணேன்னா கண்ட்ரோல் மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டையர் ரோவை டெலிட் பண்ணணுமா இல்லைனா என்டையர் காலமாக டெலிட் பண்ணணுமான்ற ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதான் டெலிட் பண்ணுறதுக்குரிய ஷார்ட்கட். ஸோ அன்ஹைட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நார்மலாக ஆல்ட் ஹச் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓ யூ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்ஹைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷார்ட்கட்டும் பார்த்தாச்சு, ஃபார்முலாஸும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த இதே போதுமானது உங்களுக்கு ஒரு டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு எக்ஸலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் என்னதுன்னா ஆல்ட் ஹச் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேயே வந்துடும் எல்லா இது கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்குரியது, அதுக்கப்புறம் போல்டு பண்ணுறதுக்குரிய எல்லாத்துக்குரிய ஷார்ட்கட் வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஆல்ட் ஹச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ போல்டு வேணும்னா ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் போல்டு ஆயிரும். இப்போ இந்த செல்லை வச்சுருக்கீங்க, ஆல்ட் ஹச் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் மேலேயே போட்டிருப்பாங்க, லேண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஒன்றுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போல்டு ஆயிரும். ஸோ இன்னொருக்கே ஆல்ட் ஹச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், இப்போ அண்டர்லைன் வேணும், அண்டர்லைன் வந்து மூணாவது. ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டே மூணை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மூணை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைனில் டபுள் அண்டர்லைன் வேணுமா சிங்கிள் அண்டர்லைன் வேணுமான்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க யூடின்னு சொல்லிவிட்டு. ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துடும். ஸோ இதுதான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீ லேண்ட் பண்ணுறது. ஆல்ட் ஹச் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு மேலே எல்லாமே வந்துடும். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் கமெண்டில் சொல்லணும்னா கமெண்டில் தெரிவிங்க.
எனக்கு தெரியாததாக இருந்தால் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ.